அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் என்பதனால் திருவெண்பாவை பதிகத்தை போட்டால் நன்றாக இருக்கும் என்பதனால் திருவெண்பாவை போடப்படுகிறது. எனவே முதல் பாடலில் திருவெண்பாவையும் இறைவனை பற்றி மாணிக்க வாசகர் பாடிய பாடல், திருவண்ணாமலையில் பெண்களை அவர் எழுப்புகின்ற விதம், தன்னையே ஒரு தலைவியாக பாவித்து கொண்டு நாம் இந்த ஆன்மாவை இறை என்ற கடலில் மூழ்கி எழுந்தால்தான் நம்முடைய பாவவினைகளெல்லாம் நீங்கி, நம்முடைய பாவவினைகள் போக வேண்டும் என்று சொன்னால் இறை என்ற கடலில் நாம் மூழ்கி அந்த வினைகளை துடைத்து அந்த பரம்பொருளை அடைவோம். வாருங்கள், அதற்கு தகுந்த மாதம் மார்கழி மாதம் என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். இறைவனை வணங்குவதற்கான மாதம் மார்கழி என்று கீதையிலே பகவான் நான் மார்கு மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ண பரமாத்மாவும் கூறுகிறார். எனவே மாணிக்கவாசகரும் இங்கே அதை குறிப்பிடுகிறார். வாருங்கள், முதல் பதிகத்தை பார்ப்போம். ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை, யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன், யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன், மாதே வளரதியோ மாதே வளரதியோ மண் செவியோ நின் செவிதான், மாதே வளரதியோ மண் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கடல்கள் பாடி, மாதேவன் வார்கடல்கள் பாடி, வாழ்த்துளி போய் வீதிவாய் கேட்டலும் விம்பி விம்பி மெய்மறந்து, விம்பி விம்பி மெய்மறந்து போது ஆர் அமளிமேல் நின்று, போது ஆர் அமளி மேல் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகா, ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னென்ன, இதே எம் தோழி பரிசல் வேர் எம்பாவாய், பரிசலே எம்பாவாய் என்று இந்த பாடல் நிறைவு செய்கிறார். இந்த பெண்களை எழுப்புவதாக தெருக்களில் மாணிக்கவாசகர் பாடி உண்டு இறைவனை வாழ்த்துகின்ற வாழ்த்தொழி இன்னும் கேட்கலையோ என்று அந்த பெண்கள் எழுப்புவது போன்று இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நமக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மாவை எழுப்பி இறைவனோ இறை என்ற கடலில் நீந்த வேண்டும். அந்த விடியற்காலையில் மார்கழி மாதத்தில் என்ற கருத்தாக்கத்தில் தான் இந்த பாடல் பாடப்படுகிறது. இறைவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இந்த உலகத்தினுடைய மற்றவனாக வந்திருக்கிறான் என்ற கருத்து. எனவே இறைவன் முதலும் முடிவு மற்றவனாக இருக்கிறான், ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி என்று வள்ளலார் கூறுகிறார். அதுதான் அருப்பெரும் ஜோதி, சிவஜோதி. அதுதான் இங்கே பிரம்மனும் இங்கே விஷ்ணு பெருமாத்மாவும் தேடியும் கிடைக்க முடியாத திருவடி உடையவன், திருமுடி உடையவன். அப்படிப்பட்டவனை நாம் இந்த மாதத்தில் காண வேண்டும் என்பதற்காக எங்களது பாடலை கேட்டு பின்வரும் வால் போன்று கூர்மையான அகலமான காணப்படும் கண்களை உடைய பெண்களே, இன்னும் ஏன் உறங்குகின்றீர்கள்? இன்னும் உங்களுடைய செவிகள் இரும்பினால் செய்யப்பட்ட வலிமையான செவிகளோ? எங்களது பாடல் உனது காதில் விழவில்லையா? இறைவனை எல்லோரும் துதித்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறோமோ? இவ்வாறு முதல் தோழி வீட்டில் உள்ளே இருக்கும் தோழியை பற்றி குறையாக சொல்ல அதற்கு பதில் அளிக்கும் முகமாக அடுத்த தோழி பின்வருமாறு கூறுகிறார். பெருமானின் நீண்ட பாதங்களை நாம் வாழ்த்தி பாடிய பாடலை கேட்ட அவள் இறைவன் பற்றிய சிந்தனையில் விம்பி விம்பி தன்னையே மெய்மறந்து விட்டாள். ஆனால் அனிச்சை செயலாக அவளது உடல் படுக்கையில் புரளுகின்றது. இதுதான் உள்ளே இருக்கும் தோழியின் நிலை. எனவே அவரை குற்றமாக ஏதும் கூறாதீர்கள், மாறாக அவரது நிலையை பாராட்டுக்குரியது என்பதை உணருங்கள். இது மாதிரி தான் நாம் இறைவனாண்ட போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம உடல் என்ன செய்கிறது, இந்த மேடையிலும் பெட்டிலும் படுத்து கொண்டே இருக்குங்கள், அதுதான் சுகம் என்று நம்மை போட்டு அழுத்தி கொண்டே இருக்கும். அந்த மனம் அப்பொழுது அங்கே எழுந்திருக்க விடாது. இதிலே தூங்கினா நல்லாயிருக்குமே நல்லாயிருக்குமே என்று உடல் சுகத்தையே அது அந்த உடலுக்கான ரெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற தன்மையிலேயே வைத்து கொண்டிருக்கும். அது மாதிரி ஆன்ம விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று காலையில் எழுந்து இறைவனை வழிபட வேண்டும், சிவபூஜை செய்ய வேண்டும், சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி பாட வேண்டும் என்று
தனக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவை எழுப்புகின்றார். எழுப்பி இறைவனை பாடலாம் வாருங்கள் என்று அழைக்கிறார். நீராடி பாடலாம். இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த கருத்தும் இதுதான். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம், சிவசிந்தனையில் மூழ்கி சித்தத்தை தெளிவு பெறுவோம். எனவே நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.